அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நாளை மறுமையில் அவர்களுடைய வீட்டுக்கு அருகில் இரண்டு நபித்தோழர்களுடைய வீடுகள் அமையும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். யார் அந்த நபித்தோழர்கள்? இந்த நபித்தோழர்கள் என்னுடைய மறுமையில் என்னுடைய வீட்டின் அருகே இவர்களுடைய வீடுகள் இருக்கும், அண்டை வீட்டார்கள். தல்ஹா வஸ்ஸுபைர் ஜாராய் ஃபில் ஜன்னா. தல்ஹாவும் ஸுபைரும் சொர்க்கத்தில் என் அண்டை வீட்டார்கள். இந்த ஹதீஸை பார்க்கும் பொழுது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் எழுந்தது. ஏன் இவர்களை மட்டும் அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய அண்டை வீட்டார்கள் என்று சொன்னார்கள்? இந்த இருவரும் தூதருக்கு செய்த தியாகம் அவ்வளவு மகத்தானது. ஸுபைர் ரழியல்லாஹு அன் 8 வயதில் இஸ்லாமை ஏற்கிறார். மக்காவுடைய ஆரம்ப காலத்தில் 12வது வயதில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது மக்காவில் அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு உயர்ந்த மலைப்பகுதியில் வைத்து வேதனை செய்யப்படுகிறார்கள் என்ற ஒரு செய்தி ஸுபைர் அவர்களுக்கு வந்து சேர்கிறது. 12 வயது வாலிபர் கையில் வாளை உயர்த்தி கொண்டு தூதரை நோவினை செய்பவர்களுடைய தலையை இந்த வாளால் வெட்டி வீசுவேன் என்று வீதிகளில் உலா வருகிறார். அது ஒரு வதந்தி. அல்லாஹ்வுடைய தூதர் மக்கள் எல்லோரும் சொல்கிறார்கள், குலாமுன் மஅஹு சைஃப், ஒரு சிறுவன் அவனுடைய கையில் வாள் இருக்கிறது என்று மக்கள் எல்லோரும் பேசுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் பார்க்கிறார்கள் அவரை, ஸுபைரை, ஸுபைரை, ஏன் எதை நீ சுமந்து செல்கிறாய், ஏன் இப்படி நடந்து கொள்கிறாய்? அல்லாஹ்வுடைய தூதரை, நீங்கள் நோவினை செய்யப்படுவதாக நான் அறிகிறேன், அதனால் இந்த வாளை நான் உயர்த்தி பிடித்திருக்கிறேன். என்ன செய்வாய்? இந்த வாளை கொண்டு உங்களை நோவினை செய்பவர்களை பழி தீர்ப்பேன். இவர்தான் அல்லாஹ்வுடைய தீனுக்காக இவர் ஓங்கிய அந்த வாள் தான் முதல் வாள். இந்த ஸுபைர் ரழியல்லாஹு அன்ஹு, தல்ஹா, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தோழர் அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், இந்த நாள் ஒருவருக்கு உரித்தாகும் என்றால் அது தல்ஹாவிற்கு தான். இந்த நாள் உஹத், உஹதுடைய அந்த நாள் முழுவதும் சொந்தமானது யாருக்குத்தான்? தல்ஹாவுக்குத்தான். அல்லாஹ்வுடைய தூதரை பாதுகாக்கிறார்கள், அன்சாரிகள் எல்லோரும் கொல்லப்படுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரை பாதுகாப்பதற்காக அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னால் வருகிறார். 38 காயங்கள் அவருடைய முன்னுடம்பில், ஆயுதங்களால் அம்புகளால் துளைக்கப்பட்ட அவருடைய ஒரு கை செயலிழந்து போகிறது. கையில் காயம் அல்ல, அந்த போர்க்களத்திற்கு பிறகு தல்ஹாவிற்கு கை செயலிழந்து விட்டது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒருவர் உயிரோடு வாழக்கூடிய ஷஹீதை பார்க்க வேண்டும் என்றால் தல்ஹாவை பார்க்கட்டும் ரழியல்லாஹு அன்ஹு. அல்லாஹ்வுடைய தூதரை பாதுகாக்கிறார்கள், அம்புகள் வருகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் கொஞ்சம் தலையை உயர்த்தி காட்டுகிறார்கள். சொன்னார்கள், நஹ்ரி தூன நஹ்ரிக யா ரசூலல்லாஹ், என் கழுத்து இருக்கிறது உங்களுடைய கழுத்துக்கு பதிலாக நீங்கள் தலையை உயர்த்தாதீர்கள். இந்த தல்ஹா, அல்லாஹ்வுடைய தூதருக்கு அருகில் அவர்களுக்கு இடம் கிடைத்ததன் காரணம் என்ன? நபித்தோழராக பிறந்தது மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய தூதரை பாதுகாப்பதற்கு அவர்கள் செய்த தியாகம். இந்த அல்லாஹ்வுடைய தூதரை நாம் பாதுகாக்க முடியாது, அவர்கள் உயிரோடு இல்லை இந்த பூமியில், அவர்களுடைய வாழ்வு கபரில் வேறு. ஆனால் அவர்களுடைய சுன்னாக்களை பாதுகாக்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் எமக்கு கொடுத்திருக்கிறான். ஆனால் அதில் நாம் நடந்து கொள்ளக்கூடிய முறை, சுன்னாக்களை பாதுகாப்பதை அதை கண்ணியமாக கருதி அதை செயல்படுத்துவதை வீரமாக நினைக்கக்கூடிய சமூகமாகவா நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த பூமியில்? சுப்ஹானல்லாஹ். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதரோடு வாழ்வது, அல்லாஹ்வுடைய தூதரோடு மறுமையில் அவர்களோடு இருப்பது என்பது ஏதோ ஒரு சாதாரண விஷயமாக கிடைத்து விடாது. அது ஒரு பாக்கியம், அல்லாஹ் கொடுக்கின்ற மிகப்பெரிய அருள். அல்லாஹுவை மறுமையில் பார்ப்பது ஒரு வெற்றி, அதை விட வெற்றி கிடையாது. அதற்கு பிறகு அல்லாஹ் சொர்க்கத்தில் ஒருவருக்கு கொடுக்கின்ற மிகப்பெரிய அருள், ஹூரை விட, சொர்க்கத்துடைய மாளிகைகளை விட, சொர்க்கத்தில் கிடைக்கக்கூடிய அத்துணை அருட்கொடைகளை விடவும் தூதர் முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்ப்பது. இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லா ரபியா இப்னு கஅப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஹதீஸை பதிவு செய்கிறார்கள். ரபியா ஒரு ஏழ்மையான நபித்தோழர், மிக ஏழ்மையான நபித்தோழர். இவருடைய வரலாறு மிகச்சிறந்த வரலாறு, தேடி படியுங்கள். ரபியா இப்னு கஅப் அல் அஸ்லமி ரழியல்லாஹு அன்ஹு அல்லாஹுடைய தூதருக்கு பணிவிடையாளராக இருக்கிறார். அவர் சொல்கிறார், அவர்களே இந்த ஹதீஸை சொல்கிறார்கள், நான் அல்லாஹுடைய தூதருக்கு உது செய்யக்கூடிய பாத்திரத்தை கொண்டு செல்வேன்.
அவர்களுக்கு பணிவிடை செய்யக்கூடிய ஒரு பணியாளனாகவே அல்லாஹ்வுடைய தூதரோடு இருந்தேன். அல்லாஹ்வுடைய தூதர் யாருக்கும் கொடுக்காத ஒரு வாய்ப்பை ரபியா அவர்களுக்கு கொடுத்தார்கள். அவர்களை பார்த்து ஒரு முறை சொன்னார்கள், ஃபகால் லி சல், என்னிடத்தில் கேள், நான் உனக்கு அல்லாஹ்விடத்தில் கேட்டு தருகிறேன். இவ்வளவு பெரிய பாக்கியம். தூதர் துஆ கேட்பதை அல்லாஹ் மறுக்க மாட்டான். தூதருடைய துஆ அங்கீகரிக்கப்படும். அவர் ஏழ்மையான நபித்தோழர். அல்லாஹ்வுடைய தூதருக்கு பணிவிடை செய்வதுதான் அவருடைய வேலையை. அவர் வேறு ஏதாவது ஒன்றை கேட்டிருக்கலாம். அந்த நபித்தோழர் கேட்டார், அஸ்அலுக முராஃபகதக ஃபில் ஜன்னா, யா ரசூலல்லாஹ், என்னுடைய தேவை எல்லாம் நாளை மறுமையில் உங்களுக்கு, மறுமையில் உங்களுடைய தோழமை, அவ்வளவுதான். அஸ்அலுக முராஃபகதக ஃபில் ஜன்னா, எனக்கு வேண்டியதெல்லாம் நாளை மறுமையில் உங்களுடைய தோழமை தான். இந்த உலகத்தில் உங்களுக்கு பணிவிடையாளனாக இருக்கிறேன், நாளை மறுமையில் உங்களுடைய தோழமை தான் எனக்கு வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டார்கள், அவகைரதா அலிக், அவகைரதா அலிக், வேறு ஏதாவது? அவர் சொன்னார், இல்லை யா ரசூலல்லாஹ், ஹுவதாக், அதுதான், வேற எதுவும் வேணாம். நான் வேற எதையும் உங்கள்கிட்ட கேட்கல. சொர்க்கத்திலையும் எனக்கு அது வேணும், இது வேணும்னு கூட கேட்கல. எனக்கு தேவை நாளை மறுமையில் உங்களுடைய தோழமை, அதை பெற்றுத்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீ எனக்கு உதவி செய் ரபியா, சுஜூதை அதிகப்படுத்துவதை கொண்டு. நம் நவ்வி ரஹிமஹுல்லா தங்களுடைய ரியாது ஸாலிஹீன் என்ற கிதாபில் இதை பதிவு செய்கிறார்கள். இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லா அவர்களுடைய கிதாபுக்கு ஷரஹ் சொல்லும் பொழுது, விரிவுரை சொல்லும் பொழுது, சுஜூதை அதிகமாக செய்யுங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் என்று கூறியது, தொழுகையை அதிகப்படுத்துங்கள், நஃபிலான வணக்கங்களை அதிகப்படுத்துங்கள். தொழுகையை அதிகப்படுத்த முடியாது, நஃபிலான தொழுகைகளை அதிகப்படுத்தி தொழுங்கள். இதன் மூலமாக நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்கள் சொர்க்கத்தில் உங்களோடு நான் இருப்பதற்கு. சுப்ஹானல்லாஹ். இமாம் நவ்வி ரஹ்மஹுல்லா தங்களுடைய ரியாது ஸாலிஹீனில் இந்த ஹதீஸை எந்த பாடத்தின் கீழ் கொண்டு வருகிறார்கள் தெரியுமா? ஒரு முஹப்பத்துடைய பாடத்தின் கீழ் கொண்டு வரலாம், ரசூலை நேசிப்பது என்ற பாடத்தின் கீழ் கொண்டு வரலாம், அல்லது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சம்பந்தப்பட்ட பாடத்தின் கீழ் கொண்டு வரலாம். ஆனால் அவர்கள் கொண்டு வந்த அந்த அறிவின் நுட்பத்தை பாருங்கள். முஜாஹதத்துன் நஃப்ஸ், நஃப்ஸோடு நஃப்ஸோடு போராடுதல் என்ற பாடத்தின் கீழ் கொண்டு வருகிறார்கள். ஏன்? ஒருவன் இந்த அந்தஸ்தை அடைய வேண்டும் என்றால் சாதாரணமாக முடியாது. அவன் தன் நஃப்ஸோடு போராட வேண்டும், தன் நஃப்ஸுக்கு மாற்றமாக அவன் நடந்து வர வேண்டும். வணக்க வழிபாடுகளை நஃப்ஸு குறைக்கும் பொழுது அவன் அதிகப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். அப்போதுதான் இந்த அந்தஸ்தை பெற முடியும். இது ஒரு சாதாரணமாக எல்லோருக்கும் கிடைக்கக்கூடிய அந்தஸ்து அல்ல. இது ஒரு மிகப்பெரிய தியாகத்திற்கு பிறகு கிடைக்கக்கூடிய அந்தஸ்து. அதற்காக அந்த பாடத்தின் கீழ் இமாம் நவ்வி ரஹ்மஹுல்லா கொண்டு வருகிறார்கள், தொழுகைகளை, நஃபிலான வணக்கங்களை அதிகப்படுத்துதல்.